ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொராட்டு பண்டா கேமிங். நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பப்ஜி மொபைல் லைட்டில் இருக்க ஒரு புது லீக். அது என்ன லீக்ரா அப்படின்னு கேட்குறீங்களே, என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு புதுசாக மேப் வருது அப்படின்னு நான் போனது தான் சொல்லியிருந்தேன். அது என்னென்னு பார்த்துருந்தீங்கன்னா, மிராமார் மேப்பு தான் சொல்லியிருந்தேன். ஸோ மேக்ஸிமம் அதுதான் கன்ஃபார்ம் நினைக்கிறேன். ஏன்னா எது வேணால் வரலாம், மிராமாரும் வரலாம், விக்காண்டி வரலாம். போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், எது அவனுக்கு விடுறானு கரெக்டாக டேட்லாம் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அது ரெண்டும் வரும். அது உண்மை. அப்போ எதில் நீ வந்து விக்காண்டியோட இதெல்லாம் போட்டுட்ருக்குற அப்படிங்கிறீங்களா? சரி, சும்மா வருது, சினிமாட்டிக் இது இருக்குது அப்படி சொல்லிட்டு போட்டு பார்க்குறேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிராமார் மேப் வர்றது கன்ஃபார்ம். ஆனால் பார்த்தீங்கன்னா, மிராமார் மேப் ஒர்க் ஆகலாம். நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ரெண்டு மூணு தடவை பார்த்தா சர்வர் ஒர்க் ஆகலாம், அந்த மாதிரி இதெல்லாம் வரதோ லாங்குவேஜில் வருது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இன்னொன்று பார்த்தேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்றால், நம்ம இறாங்கல் மேப்போட லாபி வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. முன்னாடி 60 பேர் லாபி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 100 பீப்புள் லாபி. இவனுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் அப்படிங்கிற ஒரு கேம் வந்து தோக்கடிக்கிறதுக்கு பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். இது எனக்கு கிடைச்ச ஒரு நியூஸ், அவங்க தோக்கடிக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வந்து பப்ஜிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் வந்து ஃப்ரீ ஃபயரும் இதே இதோட லோ கிராஃபிக்ஸும் கூட வச்சுக்கலாம். ஆனால் அது நிறைய பேர் விளையாடுறக்காங்கன்னா, அவங்கள்ட்ட இருக்க என்ன சொல்கிறது, கேம் ஸ்டோரேஜ் அதெல்லாம் பத்தாத ஒரே ஒரு காரணத்தினால தான். அதே வந்து இப்போ நம்ம லோ கிராஃபிக்ஸில் கொண்டு வந்தோம் அப்படின்னா, உங்களுக்கு நிறையா எப்படி சொல்கிறது, நிறைய பேர் விளையாட வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இந்த அப்டேட் மூலமா. ஸோ சொல்லப்போனால், மேபி கொஞ்ச நாள் இல்லை, பப்ஜியும் பப்ஜி லைட்டும் ஒரே ஜிபி வருது, நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரியலை, பட்னா இது ஒரு நல்ல முயற்சி. ஸோ பார்ப்போம், வாங்க நம்மளுக்கு என்னெல்லாம் அந்த அப்டேட்ஸில் இருக்குது அப்படின்ட்டு இப்போ பார்ப்பீங்க என்னோடய வீடியோஸ் எல்லாம். இது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து புரியாத ஒரு மொழியில் ஏதோ கொடுத்துருக்கானுங்க. பட் ஆனால் நம்மளுக்கு இது வந்து பீட்டா வருஷன்லேருந்து வந்து வருது. ஸோ பீட்டா வருஷனில் பார்த்தீங்கன்னா, இறாங்கல் வந்து காட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, மிராமார் இது நீங்கள் பார்த்துருப்பேன். நான் வந்து ஸ்பீடு இது பண்ணிட்டேன், ஏன்னா வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு, நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்பீடு. ஸோ பார்த்தீங்கன்னா, பீட்டா வருஷன் ப்ளஸ் இதுவும் இருக்குது மிராமார். பட் ஆனால் மிராமார் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஏதோ வேறு ஏதோ லாங்குவேஜில் வருது. ஸோ நம்மளும் ஓகே 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 ஓகேன்னு கொடுத்து பார்த்தா போகவே மாட்டேங்குது. ஸோ இது வந்து ஃபுல்லாக என்கோட் ஆகாத ஒரு பீட்டா வெர்ஷன். ஸோ ஒரு லிங்க்கு கேட்காதீங்க, ஏன்னா எனக்கே லிங்க்கு தெரியாது. ஏன்னா எப்படி சொல்கிறது, ஏற்றுறது மட்டும்தான், அது இல்லாமல் வந்து இது எப்படி சொல்கிறது, எனக்கே தெரியலையே. அவ்வளோவா கிடைக்காதது, சும்மா ஒரு லீக் மாதிரி தான் கிடச்சி, ஒரு வீடியோ மட்டும் லீக்காக கிடச்சிச்சு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, வந்து ஃபுல்லாக என்கோடிங் ஆகாத ஒரு இது உள்ளே போகிறோம் நம்ம கேம்குள்ளே. கேம்குள்ளே போகிறப்ப பார்த்தீங்கன்னா, சுத்தமாக வந்து போக மாட்டேங்குது, உள்ளே போகவே மாட்டேங்குது. அடுத்த உள்ளே போகிறோம் அப்படியே நின்றுது. இப்போ வந்து இதுதான் இறாங்கல் மேப். இறாங்கல் மேப்பில் பார்த்தீங்கன்னா எஃபிபி வந்து உங்களுக்கு நல்லா பார்த்து தெரிஞ்சிருக்கும். டிபிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசால்ட்டாக தெரிஞ்சிருக்கும், உங்களோட பிளேயரோட இது வரும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, கை மட்டும்தான் தெரியுது. ஸோ அது உங்களுக்கு எதோ புரிஞ்சுக்கும், இது வந்து எஃபிபி அப்படின்ட்டு. இது எஃபிபி மேப்னால என்னடா அது நல்ல யூஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் அவ்வளோ பெரிய யூஸ்லாம் ஒன்றும் இல்லை, ரெண்டும் ஒரே மாதிரி தான். ஸோ எஃபிபினால் வந்து கை மட்டும்தான் இந்த கை கண்ணெல்லாம் மட்டும்தான் தெரியும். டிபிபினால் உடம்பெல்லாம் தெரியும், அவ்வளோ தான் வித்தியாசம். ஒழிஞ்சு பார்த்தீங்கன்னா 100 பேர் லாபி நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் அலைவு அதில் இருக்க பார்த்தீங்கன்னா 100 பேர்னு காட்டுது. அதே மாதிரி அந்த ஃப்ளைட்டு போகிறதுல பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுமே போ ஒரே இடத்துல அப்படியே நிற்கிது, அதான் ஒரு பிரச்சனையாக கிடையாது. ஸோ எல்லோரும் குதிக்கிறாங்க அந்த மாதிரிலாம் காட்டுது நம்மளுக்கு. அது இப்போ இருக்கி ஃபுல்லாக என்கோட் ஆகலன்னு சொல்லி இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனை. முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 93 இருக்கிற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு, அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்னும் ஃபுல்லாக என்கோட் ஆகலை, அதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. ஸோ என்கோடான பீட்டா வெர்ஷன் இது கிடச்சிருச்சு அப்படின்னா, நம்ம விளாண்டு அவங்களுக்கு ஒரு கேம் பிளே கிடைக்கும். இல்லைன்னா பொறுத்தால் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணோம்னா நமக்கு கேம் பிளே வந்துடும். நம்மளும் கீழே போயிட்டே இருக்கிறேன், கீழே போ குதிச்சிட்டோம், இப்போயே ஒர்க் ஆகும் பார்க்கும், ஒர்க் ஆகுது. பட்னா கீழே போகப்போ தண்ணிகளை குதிக்கிறோம் அந்த மாதிரி காட்டுது. ஸோ எல்லோரும் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க லீக்ஸு. ஸோ இந்த லீக் உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படிங்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியாத தமிழில் பப்ஜி லைட்டு பண்ணுற சேனல்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அது இல்லாமல் எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். மற்றும் யாரெல்லாம் பப்ஜி லைட்டு வந்து தமிழில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ உங்களால் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், அவங்கள வந்து பார்க்கட்டும். நம்ம இதில் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தினமும் லைவ் போடுவேன், ஒரு சில நேரத்தில் மட்டும்தான் நான் லைவ் போட முடியும். ஏன்னா வந்து ஏதாவது ஸ்டடி ஒர்க் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது. ஸோ மற்றபடி மேக்ஸிமம் இருக்கும் லைவு. ஸோ அதுக்கு வந்து விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து விளாண்டுக்கலாம். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை.
அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்குறீங்க. பீட்டா வெர்ஷன் மூலியமாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு லீக்கு. இப்போ வந்து டைரக்ட் டெவலப்பர் போடுற இது தான். இது உனக்கு எப்படி கிடைக்குது அதை பற்றி நான் அது கொஞ்சம் சொல்லக்கூடாதுன்னு இருக்காங்க. அதனால சாரி, சப்ஸ்கிரைப் ஆனவங்களுக்கு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அதை இதை நான் சொல்லிக்க விரும்பிக்கிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த அப்டேட், அதாவது இன்னும் ஒரு லீக்ஸ் இருக்குது, அது வந்து நாளைக்கு வரும் அந்த வீடியோ. ஸோ அதை நீங்கள் இன்னும் நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் அழுத்தி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வந்து உடனே அந்த வீடியோ போடணும், நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நீங்களும் போய்ட்டு உடனே பார்த்து என்னடா அது லீக்ஸ்ன்னு பார்த்துப்பீங்க. லீக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா அவுட் ஃபிட் லீக்ஸ் தான். இப்போ நான் ஒரு ரிவீல் பண்ணிட்டேன். ஸோ என்னென்ன அவுட் ஃபிட்ஸ் வந்து நாளைக்கு வந்து பார்த்துக்கோங்க காய்ஸ். ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷனையும் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உடனே உடனே வரும். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் லீக்ஸ்லாம் வரும். ஸோ அது இல்லாமல் லைவுக்கும் சாயந்தரம் யாரெல்லாம் வரும்னு நினச்சிங்கன்னா வந்துவோங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஆள் கூட ரெண்டு மேட்ச்சில் ஒரு மேட்ச் தான் விளாட முடியும். யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ என் கூட யாருன்னா லைவ் விளாண்டுட்டு நடுவில் நான் போக சொல்லிட்டேன் அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு எண்டிங் வரையும் பார்த்துருந்தீங்கன்னா. ஏன்னா நிறைய பேர் லைவ் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் வரேன் நான் வரம்பாங்க. நான் திடீர்னு போய்ட்டு நீங்கள் வரவானா உங்க கூட எனக்கு விளாட்றது விருப்பம் இல்லைங்கிறது விட்டுருங்க. விளாட வேணாம் அப்படின்னு நான் சொன்னால் ஒரு மாதிரி இருக்கும் அவங்களுக்கும். ஸோ அதனால் தப்பாக எடுத்துக்காதிங்க. ஒரு ஆள் கூட ரெண்டு மேட்ச் மூணு மேட்ச் தான். ஆள் இல்லைனா நீங்கள் இருக்கலாம். இதாக ஆள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி சொல்கிறது லீவ் பண்ணுற சூழ்நிலையே வரும். ஸோ அது நான் சொல்கிறதுக்கும் எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நான் அதாவது ரீசன் சொல்லி இது பண்ணுறது சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிங்க அப்புறம் போகிற வீடியோ ஒன்று வந்துடும்.